வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் எடுத்துக்காட்டு 6 இல் 10 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு துகள் 1, -3, -1 என்ற புள்ளியிலிருந்து 4, -1, λ என்ற புள்ளிக்கு 3i-2j+2k மற்றும் 2i+j-k என்ற விசைகளின் செயல்பாட்டினால் நகர்த்தப்படுகிறது. அவ்விசைகள் செய்த வேலை 16 அலகுகள் எனில் லாம்டாவின் மதிப்பை காண்க. இங்கே பாருங்கள், ஒரு துகள் இந்த இடத்துல இருக்குது, அதாவது ஏன்ற இடத்துல இருக்குது. இது என்ன செய்கிறோம், பீன்ற இடத்துக்கு நம்ம நகர்த்துறோம். அப்போது இந்த மொத்த தொலைவு இல்லையா, இங்கேருந்து இங்கே நகர்த்தியிருக்கோம். இப்போது அதை நகர்த்துறதுக்கு என்ன விசை நமக்கு தேவை பாருங்கள், 2 வெக்டர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த முதல் விசையை நம்ம F1, 2 F2 எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது ஏற்கனவே துகள் இருந்துச்சு இல்லையா, அதை ஓஏ, அந்த புள்ளியை ஓஏ, இந்த முதல் புள்ளி இருக்கு இல்லையா, அதான் ஓஏ நிலை வெக்டர் நம்ம மாற்றிடுறோம். 1 இருக்கிறதுனால 1i-3, -3j-, -1 இருக்கிறதுனால -k-. இது வந்து நம்ம நகர்த்தின பிறகு இருக்கக்கூடிய புள்ளி இந்த புள்ளி. இதை வந்து நம்ம ஓபி வெக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம், 4i-, -j-, λ இருக்கிறதுனால λ k-. இப்போது இந்த இங்கேருந்து இங்கே நகர்த்தணும் இல்லையா, அப்போது அந்த விசை செய்த வேலை 16 அலகுகள் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு W-ஓட மதிப்பு 16 சரியா. இப்போ பாருங்கள், நமக்கு மொத்த விசை வேணும். அப்போ F1-ஐயும் F2-ஐயும் கூட்ட போகிறோம். கூட்டினா நமக்கு என்ன கிடச்சிரும், மொத்த விசை F நமக்கு கிடச்சிரும். F பாருங்கள், F1 என்ன இருக்குது, 3i-, -2j-, +2k-. எதை கூட்டோன்னா F2. F2 என்ன இருக்குது, 2i-, +j-, -k-. சரியா, -3i-ஐயும் 2i-ஐயும் கூட்டினா என்ன வரும், 5i-. ஜே பாருங்கள், -2j +1j, அப்போ வேறு ஒரு கழிச்சா 1, அப்போ -1j-. கே பாருங்கள், 2k -1k, அப்போ என்ன வரும், +1k-. இதான் என்னது, F விசை சரியா. இப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்தது தொலைவு வேணும் இல்லையா, டி வெக்டர் வேணும் இல்லையா. அப்போது டி வெக்டர் என்னது, ஏபி, ஏபின்ற தொலைவு, ஏலேருந்து பிக்கு நகர்த்திருக்கோம். இப்போது இதை நம்ம நிலை வெக்டர் எழுதும்போது எப்படி எழுதுவோம், ஓபி வெக்டர் -OA வெக்டர்னு எழுதுவோம். =, பாருங்கள், ஓபி வெக்டர் இங்கே மாற்றி எடுத்து வச்சுருக்கோம், என்ன இருக்குது, 4i-, அதுக்கடுத்தது -j-, +λ k-. மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட் போட்டுருவோம். பாருங்கள், ஓஏ வெக்டர் இங்கே இருக்கா, எடுத்து எழுதிடலாமா, என்ன இருக்குது, i-, +3j-, -k-. சரியா, =, 4i-, -j-, +λ k-. மைனஸ் உள்ள பேருக்குங்க, -i-, மைனஸ் ப்ளஸ் பேருனா -3j-, மைனஸ் +k-. சுருக்கிடலாமா, =, பாருங்கள், 4i-லிருந்து 1i-ஐ கழிச்சா 3i-, -1j, -3j, அப்போ -4j-. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, லாம்டா. அப்போது இங்கே λ k, இங்கே 1k, அப்போ கூட்டினா என்ன வரும் பாருங்கள், λ k-, +k-. இந்த மாதிரி வரும் இல்லையா. இப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், இது எந்த மாற்றமும் இல்லை, இந்த 4j-வை எந்த மாதிரி, இது கேவை நம்ம பொதுவாக கூட வெளியே வச்சுக்கலாம், λ k வெளியே எடுத்துட்டோம். இந்த இடத்துல கேவை எடுத்துனா 1, வெளியில் என்ன இருக்குது, k-க்கு பொதுவாக இருக்குது, இப்படி கூட நம்ம எழுதி கொள்ளலாம். இதான் என்னது, தொலைவு சரியா, டி வெக்டர். இப்போது விசை செய்த வேலை என்னது, F வெக்டர் கிராஸ் டி வெக்டர் =W. W=, புள்ளி பெருக்கள் சரியா, கிராஸ் கிடையாது புள்ளி பெருக்கள். F வெக்டர் =D =W. இதை நீங்கள் மாற்றி எழுதாலும் கரெக்டு தான் சரியா. இப்போ பாருங்கள், F வெக்டர் எங்கே இருக்குது, நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, எடுத்து எழுதுங்க, 5i-, -j-, +k-. புள்ளி பெருக்கள் டி இங்கே இருக்குது பாருங்கள், 3i-, -4j-, +λ, +1 × k-. =W. W வந்து கொடுத்துருக்காங்க, விசை செய்த வேலை எவ்வளோ, 16 அலகுகள். அப்போ =16 சரியா. இப்போ பாருங்கள், இதை புள்ளி பெருக்கள் அப்படின்னு என்ன செய்யணும், IJK கழுக்களை மட்டும் பெருக்குனா போதும், 5 ஐயோட கேளு 5, இங்கே ஐயோட கேளு 3, ரெண்டே பெருக்கிட்டால் போதும். இங்கே J-ஓட கேளு -1, இங்கே J-ஓட கேளு -4,
ப்ளஸ் இங்கே கேவோட கெழு ஒன்று, இங்கே கேவோட கெழு லாம்டா ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு 16. சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான லாம்டாவோட மதிப்பு கிடச்சிரும். பாருங்கள், ஐ மூணா 15 மைனஸ் மைனஸ் பண்ண ப்ளஸ் ஒரு நாளாக 4. இந்த இடத்துல ஒன்று இந்த ப்ராக்கெட் பண்ண, அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது அப்படியே வந்துடும், ஈக்குவல் டு 16. 15 நாளைக்கு கூட 19, 19 ஒன்று கூட 20, 20 ப்ளஸ் லாம்டா ஈக்குவல் டு 16. அப்போ லாம்டா ஈக்குவல் டு 16 ப்ளஸ் 20 இங்கே வந்தால் மைனஸ் 20. அப்போ லாம்டா ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், 16 மைனஸ் 20னா 4 கழிச்சா என்ன 4, மைனஸ் 4. இதுதான் நமக்கு தேவையான லாம்டாவோட மதிப்பு. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.